அலைகடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. நான் இங்க தயா இருக்க. உள்ளே ரொம்ப நேரமா உட்கார்ந்திருக்கேன் பா. அப்படியா மனுஷ? தலைவரே எங்க சவாரி? அண்ணா நகருப்பா. ஏப்பா டிரைவர், வண்டி எப்பப்பா ஸ்டார்ட் ஆகும்? இது என்ன டாக்ஸியா இல்ல கட்டே வண்டியாயா இது? யோ கண்ணை துடைச்சிட்டு பாருயா, இத போய் கட்ட வண்டியன்னு சொன்னா வீட்டுக்கு போய் பொண்டாட்டிய சின்னாத்தான் கூப்பிடுவ போது இருக்க. பின்ன என்னயா 15 நிமிஷமா ஸ்டார்ட் ஆகல? என்ன லட்சுமி மானத்தை வாங்குற, சீக்கிரம் ஸ்டார்ட் ஆயிடு. வணக்கம் சார். வணக்கம். என்னன்னா புயல ஏதாவது அப்படி இப்படி இருக்கா? அப்படி இப்படின்னா? அப்படி இப்படி என்ன கஞ்சா அப்படின்னு கடத்தல் தங்கம் இதே இல்ல. என்னையா வம்பு பண்ற? எங்களை பார்த்தா கடத்தல்காரங்க மாதிரி தெரியுதா உனக்கு? போச்சுக்காத சார், என் லட்சுமி போய் சொல்லாது. வண்டி பேசுமா? என் வண்டி பேசும். மரியாதையா பைக்குள்ள என்ன இருக்கு சொல்லு. சீனி 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 இருக்கு. சீனி என்ன திருப்பி கொடுத்துடுற, இல்லைன்னா நான் உனக்கு இனிப்பு தர்றேன். குடையா குடையா. இதுக்கு உங்க ஊர்ல பேரு சீனியாயா? உங்களை பார்த்த உடனே பட்டுச்சு, என் லட்சுமி எப்பவும் கரெக்டா சொல்லுவா. இறங்கியா கேட இறங்கயா. இருட்டு பசங்களா, நம்ம லட்சுமி லட்சுமி தான். போய் சொல்லி ஒரு ஆளு என் வண்டிக்குள்ள ஏற முடியாது. நம்ம லட்சுமிக்கு பேனட் பூரா மூளை, நமக்கு தான் கொஞ்சம் கம்மி. வாயே வாயே கேலா கேலா பனானா பனானா. கபாலே அதான பார்த்த, என் பேரை சொல்லி கூப்பிடுற அளவுக்கு ரெண்டு பேருக்கு தான் தைரியம் உண்டு. ஒண்ணு உனக்கு, இன்னொன்னு யாருன்னு கேளுண்ணா. யாருப்பா? என் பொண்டாட்டிப்பா. அதுவும் ராத்திரி நேரத்துல நான் தூங்கும் போது கபாலி கபாலின்னு என் பேரை சொல்லி கூப்பிடுவா. அவன் நீ எப்படி அடிச்சு போயிருக்க? மூஞ்சி எல்லாம் தொங்கி போய் கிடக்கு. மூஞ்சி மட்டுமா தொங்கி போய்க்குது, வாழ்க்கையே தொங்கி போய்க்குது. நைனா வத வதன்னு ஒரு டஜன் பிள்ளைங்க, பத்தா குறைக்கு தங்கச்சி வேற. இதுங்களை காப்பாத்துறதுக்கு இந்த பய வண்டிய தள்ளின்னு நாய் மாதிரி அலைய வேண்டியதாகுது. ஏயா கவர்மெண்ட்ல சொல்லிருக்காங்களே ரெண்டுக்கு மேல வேண்டாம், அது உனக்கு புரியல? ஆமா கவர்மெண்ட்டுக்கு நம்ம கஷ்டம் எங்க தெரிய போகுது. என்ன கஷ்டம்? பகல் பூரா சுத்திட்டு ராத்திரி வந்து குச்சில படுக்கலான்னு பட்டாக்கா தூக்கத்துல பெறலும் போது மேல கை பட்டுச்சுன்னா கரண்ட் ஷாக் அடிச்ச மாதிரி ஆயிட்டு. அந்த வருஷமே ஒரு எக்ஸ்ட்ரா டிக்கெட் ஒட்டிக்குது கூட. சிரினா சிரி, நீ மட்டுமா சிரிக்கிற? என் நிலைமையை பார்த்து ஊரே சிரிக்குது. கவர்மெண்ட்டுக்கு நம்ம நிலைமை என்ன தெரிய போகுது? நீ கை கட்டிக்கிற பழவண்டி வண்டியோட சார் பழத்துமா சார் வீட்டுக்கு? அப்படியா எத்துமா சார்? சரி சரி, அம்மா கிட்ட சொல்லு சார் கபாலி பழங்குட்டான்னு. சொல்றேன். வாழே வாழே. எப்படி நடு ரோடு நடந்து போய் பாரு, இவ அப்பம் கட்ட ரோடு மாதிரி. இத பாரு அம்மா அனுராதா சில்க் தாயே. கொஞ்சம் திரும்பி வந்து பாரு, எவ்வளவு பின்னாலே வருது. இத பாரு, இப்ப இடிச்சு என்ன ஃபுட்பால் மாதிரி எங்கே போயிடுவேன். இந்த ரோடு கவர்மெண்ட் ஒன்று தான் கட்டி வச்சிருக்கா, வேற யாருமே நடக்கவே கூடாதா? கொஞ்சம் ஓரமா போனா என்ன காது கேட்காதா? பைத்திய காரியா இல்ல பூ தெரியாம தபலா வாசிக்கிற மாதிரி ஏதோ பேசிட்டேன். மெதுவா 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 வீணா வாசிக்கிற மாதிரி. என்ஜ்மென் ரோட்
ஸ்டார்ட் ஆயிடு லட்சுமி சோதிக்காத ஸ்டார்ட் ஆயிடு என்ன சொல்ற சீச்சி இருக்காது இத பாரு எல்லாரையும் ஒரே மாதிரி நினைச்சிடக்கூடாது கண்ட கண்ட நேரத்தில் விளையாடாத லட்சுமி என் கண்ணில் என் ராணி இல்லை ஸ்டார்ட் ஆகிடுமா ஸ்டார்ட் ஆகிடுமா வேணும் தைய தொட்டு கும்பிடுற ஸ்டார்ட் ஆகிடுமா ஸ்டார்ட் 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 ஒரு நிமிஷம் இருங்க இப்போ எப்படி ஸ்டார்ட் ஆக மாட்டேன் நான் பார்க்குறேன் விளையாடுற என்னம்மா உன் புருஷன் எங்கே வேலை செய்கிறாரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் என் தம்பியோ காலேஜில் படிக்கிறான் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அவனையும் போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஆக்கிடுறேன் ஆமா இப்போ எத்தனாவது மாசம் ஒன்பதாவது மாசங்க கல்யாணம் எத்தனை நாள் ஆச்சு ஆறு மாசம் ஆச்சு இதெல்லாம் நமக்கு தேவைதானா ஒன்பது தானே லக்ஷ்மி நீ மாதிரி ஸ்டார்ட் ஆகிடுமா ஸ்டார்ட் லக்ஷ்மி ஏமா இறங்கிட்டீங்க நடந்து போயிருந்தா இந்நேரம் போய் சேர்ந்திருப்பேன் நீயும் வண்டியும் பரவாயில்ல குழந்தை படுறது சொல்லி அனுப்புங்க முட்டாய் முட்டாய் வாங்கிட்டு வரேன் ஆமா முதல்ல இந்த டப்பா வண்டியை சரி பண்ணு வேணுங்க உங்களை ஃப்ரீயா கொண்டு போய் விடுறேன்னு சொன்னேன் எனக்கு வேணும் பாத்தியா லட்சுமி உங்களுக்கு கிடைக்கிற பட்டம் இப்போ அது மரியாதையா ஸ்டார்ட் ஆகுமா வர்ற வர நீ நடந்துக்கிற முறை எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல லட்சுமி ஏதோ கள்ள கடத்தக்கார வந்தாங்க நீ ஸ்டார்ட் ஆகல நான் என்ன ஒத்துக்கிறேன் ஏதோ பாவம் புள்ள தாச்சு ஒன்பது மாசம் இன்னைக்கோ நாளைக்கோ அவ வந்து உட்காந்துருக்கா நீ ஸ்டார்ட் ஆகுதுன்னா எப்படியா இருக்கு இன்னைக்கு உனக்கு ரெண்டு லிட்டர் பெட்டோ கம்மியா ஊத்த அப்பதான் புத்தி வரும்